Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. In the video, we will talk about call-only ad campaign and Google Ads. Run in detail. So, in the video, if you are watching my channel first time, you will be able to create a campaign and you will have chances. So, what step is there? That is a dedicated video already in my Google Ads playlist. So, you will be able to watch that. So basically Google Ads use பண்ணி ரெண்டு விதத்துல நம்மளால நம்மளுடைய business phone number show பண்ண முடியும். So ஒன்னு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நாம கிரியேட் பண்ண போற call only ad, ரெண்டாவது call asset. So ஒரு basic traffic campaign யூஸ் பண்ணி call asset யூஸ் பண்ணீங்க அப்படினா அப்ப நான் right sideல கொடுத்திருக்கிற மாதிரியான ஒரு ad நீங்க achieve பண்ண முடியும். So call adல phone number topல appear ஆகும். Call assetல உங்களுடைய phone number உங்களுடைய adக்கு கீழ appear ஆகும். எதை டாப் பண்ணாலும் உங்களுடைய business number-க்கு அவங்களால கால் பண்ண முடியும். சோ உங்களுடைய phone number-ஐ prominent-ஆ உங்களுடைய search ad-ல show பண்ணனும் நினைச்சீங்க அப்படினா அப்ப இந்த call only ad-ஐ நீங்க பிக் பண்ணலாம். சோ மெயினா இந்த call only ads பாத்தீங்க அப்படினா phone and tab device-க்காக create பண்ண ஒரு ad type. சோ desktop user-க்கு normal website traffic campaign மாதிரி தான் appear ஆகும். ஆனா phone and tablet users-க்கு நான் இங்க show பண்ண மாதிரியான ஒரு ad copy தான் display ஆகும். சோ இந்த call ad-ஐ நீங்க create பண்ணனும் அப்படினாலும் உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு website இருக்கணும். ஏன்னா Google Ads la phone number vachi mattum or ad create panna mudiyadhu. Seri vaanga idha pathi konjam detailed la paapom. So indha call only ads ah neenga run pannum appadina appo ungalaude phone number neenga verify pannirukkanum. So idha Google Ads la namba rendu vidhama verify pannalam. So onnu pathinga appadina ungalaude phone number ungalaude website la edhaach or edathila display pannirukkanum. Adu kandippa text ah dhaan irukkanum. நீங்க ஏதாச்சும் ஒரு இமேஜை போட்டு அதில் உங்களுடைய ஃபோன் நம்பரை டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வெப்சைட்டில் டேப் பண்ணி கால் பண்ணுற மாதிரியான ஃபியூச்சரை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது மெத்தட், உங்களுடைய டொமைனை நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் சர்ச் கன்சோலோ இல்லைனா கூகுள் ஆட் அக்கௌண்ட்லையோ உங்களோட வெப்சைட்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா கூகுள் ஆட்ஸோட கன்வர்ஷன் ட்ராக்கிங் கோடை உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா ரீமார்க்கெட்டிங் டேக் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபோன் நம்பரை கூகுள் ஆட்ஸில் வெரிஃபை பண்ணிப்பாங்க. சரிவாங்க, இப்போ எப்படி இந்த கால் ஒன்லி ஆடை கிரியேட் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போகிறேன். இப்போ நியூ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு கால் ஒன்லி ஆடை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெண்டு ஆப்ஷனை கூகுள் ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று லீட்ஸ், இன்னொன்று கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்கள் கால் ஆட்ஸை கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் லீட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ கன்வர்ஷன் கோலில் லாஸ்ட் வீடியோஸில் யூஸ் பண்ண அதே கன்வர்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய கேம்பெயின் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் கால் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஃபோனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்மளுடைய ஃபோனை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் விசிட், ஃபோன் கால், அப்புறம் ஆப் டவுன்லோட். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய கால் ஓன்லி ஆடை ரன் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி லீட்ஸ் ஆடை தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லீட்ஸை கிளிக் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ. இப்போது என்னோட கால் ஆட் வெறும் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் மட்டும்தான் வேணும். அதனால் சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோட கோல் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் கால்ஸ். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் நம்பருக்கு முன்னாடி ஜீரோ யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட கம்பெனி ஃபோன் நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து கேம்பெயினோட நேமில் லீட் சர்ச் கால் 2023 கொடுக்குறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கால் ஆடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிட்டிங்கில் கன்வர்ஷன் இல்லைனா கிளிக்ஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பிட்டிங் டைப்புமே உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி கன்வர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு காலையும் நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கன்வர்ஷன் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து கஸ்டமர் அக்வசேஷன் இதெல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கால் ஆட் அப்படின்றதுனால இங்கே வெறும் சர்ச் நெட்ஒர்க் மட்டும் தான் அப்பியர் ஆகும். ஸோ மற்ற கேம்பெயினில் பார்த்த மாதிரி கூகுள் டிஸ்பிளே நெட்ஒர்க் வந்து இங்கே அப்பியர் ஆகாது. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு லொக்கேஷன்லனா பெங்களூரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லொக்கேஷன் ஆப்ஷன்லனா என்னோட ஆட் பெங்களூரில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ வேறு ஒரு சிட்டியிலேருந்து பெங்களூரில் சர்வீஸ் தேடுறவங்களுக்கு என்னோட ஆட் அப்பியர் ஆக தேவையில்லை. அதனால் செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். அடுத்து லாங்குவேஜ் அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த ஆடுக்கும் நான் ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணல. அடுத்து கீவேர்ட் செக்ஷனில் நான் யூஸ் கீவேர்ட் மேட்ச் டைப்பை ஆஃப் அப்படின்றத வைக்கிறேன். ஏன்னா இந்த கேம்பெயினுக்கு நான் ப்ராட் மேட்ச் கீவேர்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து மோர் செட்டிங்கில் ஆட் ரொட்டேஷன் அப்படியே விட்டுருங்க. ஆட் ஷெடியூல்னா மண்டே டு ஃப்ரைடே அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் நீங்கள் வேணும் அப்படின்னு தான் கொடுத்துக்காங்க.
ஸோ என்னோடய கேஸ்க்கு நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஆட் குரூப்புக்கான நேமை கொடுங்க. இந்த இடத்துல கால் ஆட்ஸ் 2023 கொடுக்குறேன். அடுத்து நம்மளுடைய கீவேர்டை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கீவேர்டு ரிசர்ச் பண்ணி உங்களுடைய கீவேர்டு எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட வெப்சைட்டோ இல்லைனா உங்களுடைய சர்வீஸ்க்கு ரிலேட்டடான வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் கொடுத்தும் கீவேர்ட்ஸை நீங்கள் ஃபெச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் happiness.com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது கெட் கீவேர்ட் சஜஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா கீவேர்டுமே கூகுள் ஆட்ஸ் ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய கீவேர்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட் இன் பெங்களூர், வெப்சைட் டிசைனர்ஸ் இன் பெங்களூர். ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் அங்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்டு தான் போகிறேன். ஸோ அதனால் என்னோடய கீவேர்டை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்ட்ஸ். அடுத்து நம்மளுடைய கால் ஆடுக்கான செக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபோன் நம்பர், அதுக்கு கீழே நம்மளுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் happiness.com அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வெரிஃபிகேஷன் யூஆர்எல். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற ஃபைனல் யூஆர்எல்ல உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்பியர் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே கொடுக்குற யூஆர்எல்ல உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக அப்பியர் ஆகிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட கம்பெனி வெப்சைட்டில் ஃபூட்டரில் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் வெறும் காண்டாக்டஸ் பேஜில் மட்டும் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கூகுள் ஆட்ஸ் நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற நம்பரும் உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற நம்பரும் சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அடுத்து டிஸ்பிளே பாத். ஸோ இந்த இடத்துல நான் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது இந்த இடத்துல அப்பியர் ஆகும். அடுத்து ஹெட்லைன்ஸ். ஸோ ஹெட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 30 characters வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் 2 ஹெட்லைன் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியும் கொடுக்குறேன். அடுத்து பிஸ்னஸ் நேமில் ஹாப்பினியஸ் டெக்னாலஜிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து 2 டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் 2 டிஸ்கிரிப்ஷனும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து கால் ரிப்போர்ட்டிங் இஸ் டர்ன்ட் ஆன் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர எல்லா காலையும் கூகுள் ஆட்ஸில் கன்வர்ஷன் டேப்பில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்க முடியும். ஸோ கன்வர்ஷன் ஆக்ஷனில் நாம் கால் ஃப்ரம் ஆட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கால் ரிப்போர்ட்டிங் வந்து டர்ன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு கால் பண்ணுறவங்களோட நம்பர் உங்களுக்கு வராது. ஸோ கூகுள் ஆட்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஒரு ரேண்டம் நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய கஸ்டமரோட ஃபோன் நம்பரே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கால் ஆடை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய கஸ்டம் பட்ஜெட் ஒரு 500 rupees நான் கொடுக்குறேன் பர் டேக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எனக்கு 41 calls வந்து கிடைக்கும். ஆவரேஜாக ஒரு கால் எனக்கு வர்றதுக்கு நான் 84 rupees நான் இந்த கீவேர்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வீக்லி 3500 rupees என்னோட கேம்பெயினோட பட்ஜெட்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கேம்பெயினோட ஆப்டிமைசேஷன் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 82 இருக்குது. ஸோ இது ஒரு பெட்டரான ஸ்கோர் தான். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 60 above இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அடுத்து இங்கே நம்ம ஃபில் பண்ண எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போது கூகுள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் பாலிசி வைலன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 1 hour உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். இப்போது எப்படி இந்த கால் ரிப்போர்ட்டிங்கை டர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது செட்டிங்ஸில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கால் ரிப்போர்ட்டிங் டர்ன் ஆன் அப்படின்னு இருக்கும். இப்போது இதை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆட்லேருந்து எவ்வளோ கன்வர்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்றத உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. கூகுள் ஆட்ஸில் அதுக்கான எந்த ரெக்கார்டும் இருக்காது. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய கஸ்டமரோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இனிமேல் யார் உங்களோட ஆடை கிளிக் பண்ணாலும் அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு கால் ஒன்லி ஆடை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.